தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக நமக்கு ஜென்ரலாக வந்து ஏதாவது ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு பையனை பிடிச்சா நம்ம கொஞ்சம் பசிவாங்கள, அவங்க பாராட்டினாங்கன்னா செம்மையாக இருக்கு அந்த பையனை அப்படிலாம் ஒன்றும் இல்லையே ஓகே தான் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை என்ன அப்படி இருக்குது பெருசாக அப்படி கேட்போம். ஆனால் ஒரு சிலர் காமிச்சாங்கன்னா கரெக்டு தான் நல்லா தானே இருக்கார் அப்படின்ற ஃபீலிங் வரும். அப்படி எனக்கு நிறைய பேரை பார்க்கும்போது இந்த ஃபீலிங் வந்ததில்லை, ஆனால் ஒருத்தர்கிட்ட இப்போ ரொம்ப ரொம்ப வந்திருக்கு. உண்மை தானே நல்லா தானே இருக்கார் அப்படின்ற ஃபீலிங் வரும். அதை நான் கொஞ்சம் மனசுக்குள்ளே வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய்ட்டு டைப் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலு, ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சரி பார்க்க மாட்டார் நம்ம ஆதங்கத்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் பார்த்துட்டு எனக்கு உடனே ரிப்ளை பண்ணார், ஐயோ பார்த்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு படபடப்பாயிடுச்சு. பட் சீரியஸ்லி இந்த படத்தில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம்னா நான் ஒரே ஒரு நாள் தான் அவரை பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு, இல்லைனா இன்னும் நிறைய பேசியிருக்கலாமே அப்படின்னு ஒரே ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. டு பி வெரி ஃப்ராங்க், ஒருத்தட்ட நம்ம பேச போவோம் அவங்கள நம்ம வந்து ப்ரோன் கூப்பிடலான்னு போவோம், ஆனால் அவங்க பேச ஆரம்பிச்சோன்னே இல்லை சார் அப்படின்னு மாறிடுவோம், ஏன்னா அவங்க பேசின விதம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர்கிட்ட இவர்கிட்ட நம்ம சார்னு பேச போனாலும் அவர் கொடுக்குற அந்த கம்ஃபர்ட் அந்த வார்ம்த் வந்து ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையாக அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற ஒரு ஃபீல் கிடைக்கும், அது சீரியஸாக அது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது அப்படின்றது தெரியும். அண்ட் பார்த்து அடுத்த செகண்டே அது நடக்கும். என்னோட ஒரு பெரிய லக்காக என்ன நினைக்கிறேன், பர்த்டே அன்னைக்கு அவரை மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ஸோ ஏ ஆமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி இப்படி தோளில் கை போட்டு ஏதோ வாமச்சான் போகலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற ஃபீல்டில் பேசினாரா, நான் மாஸ்டர் சொன்னாங்க பேசிட்டே இருப்பார் ஜாலியாக விஜய், நான் பேசாமல் இருந்து அந்த 10 செகண்ட் தான் இப்படியே பார்க்குறேன், ஆஹா என்ன சொல்கிறது தெரியல இவ்வளோ அவ்வளோ ஒரு சச் எ டவுன் டு எர்த் ஹம்பிள் பர்சன். உண்மையாக ஒன்று சொல்லணுன்னா இதே சாலிகிராமத்தில் ஒரு ஸ்டுடியோவில் தான் அவர் தெலுங்கு டப்பிங் ஒர்க் போச்சு, ஒர்க் பண்ண ஒருத்தர் இருந்தார், அவர் எல்லா ஆர்டிஸ்டோடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, பெரிய ஸ்டார்ஸோட எல்லாரோடையும். அவர் ஆனால் ஃபோட்டோ யாரோடையும் எடுத்ததே கிடையாது, அவர் சொல்லுவார் எதுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க வேலை செய்கிறாங்க நான் ஏன் வேலை செய்கிறேன் என்னப்பா இதில் இருக்குது அப்படின்னுவார். அவர் ஃபஸ்ட் டைமாக இவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃபோட்டோ எடுத்துன்னு என்கிட்ட சொன்னார். அதை கேட்கும்போதே ஓகே எவ்வளோ எவ்வளோ ஒரு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ரெப்ளிகேட் பண்ண முடியும் எல்லா இடத்துலையும். அண்டு ஒரு பேக் போன், ஒரு சப்போர்ட்டு, ஒரு பேக்கப்பு, எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் மீடியாவில் வந்து ஜெயிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதுக்கு ஈக்குவலான கஷ்டம் சினிமா பேக்ரவுண்டில் இருந்து வர்றது அப்படின்றது 100% ட்ரூ, அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி வந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ படங்கள், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ ஃபிலிமோகிராஃபிலாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா செகண்ட் இயர் என்ன அடுத்த வருஷம் என்ன பண்ணியிருக்கேன், 5 படம் இருக்கும், அதுக்கப்புறம் 6 படம் அப்படி லைனாக போயிட்டே இருக்கும். ஸோ பார்த்து பார்த்து வெறும் லவ் மட்டும் இல்லாமல் இந்த சைடு ஆக்ஷனாக பண்ணுற ரொம்ப எதுவாக இருந்தாலும் இறங்கி கலக்கிற அண்ட் எப்போவுமே டவுன் டு எர்த் அண்ட் ஹம்பிளாக இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சார்மிங் ஹீரோ அப்படின்னா கண்டிப்பாக டி கியூ சாரை சொல்லலாம். டி கியூ சார் வி லவ் யூ ஸோ மச் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்களோட நின்று அந்த நிமிடங்கள், தேங்க்யூ. லேக் வரும் மேம் சேர்த்திடலாம் இப்போ. ஸோ மேம் உங்களை பற்றி நிறைய பேசியிருந்தோம், கொஞ்சம் எடிட் பண்ணோம் நினச்சிடாதீங்க, ஃபுல்லாகவே பேசியிருக்கோம், திருப்பி உங்களை பேச வச்சிடறோம். ஓகே அதான் சேர் மட்டும் சார் இருக்கு. ஓகே மேம் ப்ளீஸ் மேம், ராதா மேம் நீங்கள் ஸ்டேஜ்க்கு வரணும், டிராஃபிக்னால அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க, பட் உங்களை ஒர்க் நாங்கள் ட்ரெய்லரில் எல்லாத்துலேயும் பார்த்துட்டோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், வந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டிக்யூ சார் ஓரிரு வார்த்தைகள் உங்களிடமிருந்து. எல்லாருக்கும் வணக்கம், இட் இஸ் மீடியா அண்ட் ப்ரெஸ். நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் எனக்கு இந்த ஒரு ஏதோ மெடிக்கல் ரெப்ரசன்ட் மாதிரி அடிக்கடி இங்கே வந்து போவேன், அதுக்கப்புறம் ஹைதராபாத் போவேன், இந்த பாம்பே போவேன், கேரளாவுக்கு போவேன். ஆனால் அதான் எனக்கு என்னோடய பெரிய பிளெஸ்ஸிங் இங்கே அப்படி நீங்கள் எல்லாம் யூனோ கிவ் மீ சச் அ வார்ம் வெல்கம். எப்பவுமே நான் இங்கே வந்தால் நான் தமிழில் பண்ணும்போது இது மட்டும்தான் கேட்பீங்க, ஏன் இன்னும் பண்ணலை, எவ்வளோ கேப் விட்றீங்கன்னு கேட்பீங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஆல்வேஸ் டு பி ஒரு பார்ட் ஆஃப் யூனோ தமிழ் சினிமா. மாஸ்டர் எனக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன் என் ஆல் மை ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இன்டர்வியூஸ்லாம் சொல்லுவேன், எனக்கு 2 குருஸ் தான் இருக்குது, ஒன்று அன்வர் ரஷீத் ஹி கேம் மீ உஸ்தாத் ஹோட்டல் அண்ட் பெங்களூர் டேஸ், இன்னொன்று பிருந்தா மாஸ்டர். நான் எப்படி ஏதாச்சும் நான் இந்த ஒரு ரொமான்டிக் ஹீரோ அந்த ஒரு இமேஜ் எனக்கு இருந்துன்னா இட்ஸ் பிகாஸ் மாஸ்டர்ஸ் கோரியோகிராஃப் தோஸ் சாங்ஸ், அதெல்லாம் பார்த்து ஐ திங்க் பீப்புள் சீ மீ லைக் தட். ஆனால் எனக்கு அந்த ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணதே மாஸ்டர் தான். ஸோ தேங்க்யூ மாஸ்டர் ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் யூ டன் ஃபார் மை கரியர் டில் நவ். ஐ திங்க் ஸோ மச் லவ் தட் ஐ ஹாவ் இஸ் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் இந்த அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் ஐ டென்ட் யூ நோ தட் ஷி வாண்ட் டு பி டைரக்டர், எனக்கு கண்டி ஐ மீன் அந்த மாதிரி ஏன்னா அவ்வளோ பிஸியாக ஓடிட்டே இருப்பாங்க எப்பவுமே. இப்போ மாஸ்டர் படம் டைரக்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு அதுக்கு டேட்ஸே இருக்கா எனக்கு தெரியல, நம்ம படம் கூட எப்படி அக்காமடேட் பண்ணதே எனக்கு தெரியல, ஏன்னா மணிசார் படம் ஷூட் பண்ணிவிட்டு வந்து நம்ம படம் ஷூட் பண்ணுவாங்க. பட் அப்படி ஷீ இல் ஸோ பேஷனட் அபவுட் அவர் ஒர்க் மோர் தென் எனி திங் ஷீ இஸ் லைக் அ மதர் டு ஸோ மெனி அவர்ஸ். ஐ திங்க் இந்த அசிஸ்டன்ஸ் கூட்ட கே யூனோ நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிற எல்லோரும் தான்
அது நோ ஏஜ் அது அப்படி ஒன்றும் இல்லை. யார் அவங்களோட பெருசாக இருந்தால் கூட மாஸ்டர் ஐ திங்க் அம்மாவை தான் பார்த்துப்பாங்க எல்லோரும் எல்லோரையும். ஸோ தட் ஐ திங்க் ஹர் லவ் இஸ் தேர். நம்ம இந்த ஃபுல் டீமில் ஷூட் பண்ணும்போது கூட அப்படி தான். ஐ திங்க் இது எல்லாருக்குமே அவரோட அவங்களோட படம், எல்லாருக்குமே ரொம்ப பர்சனலான படம். ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் கிவன் அவங்களோட ஃபுல் 100% ஒரு 150%, 200%. எல்லாருக்குமே இந்த படம் இன்னும் வெற்றி அடையணும், எல்லாருக்குமே அது பர்சனலான ஒரு விஷ். எல்லாருமே ஐ திங்க் ப்ரேயிங் ஃபார் இட். அந்த குட்னஸ் கண்டிப்பாக படத்தில் நீங்கள் உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ இங்கே இருக்கிற எல்லோரும் ராதா யூ லேட், பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஒரு விமன் ஸ்ட்ரெங்க் உள்ள ஒரு படம், அது அது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ப்ரீதா மேம் ஆப்ரேட் பண்ண பார்ப்பீங்க கேமராவை, அனு மேம் இங்கே இதெல்லாம் எல்லாமே ஃபைனல் எல்லாமே செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் மாஸ்டர் பி கால் இந்த ஷார்ட்ஸ், அவங்களோட அசிஸ்டன்ஸில் நிறைய பேரும் பொண்ணுங்க தான். அண்ட் மிஸ்ஸிங் ஓகே, பட் தேட் இஸ் சச் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங். அண்ட் இங்கே இல்லை, நான் அதித்தி அண்ட் காஜல் ஆர் நான் எப்பவுமே சொல்லுவேன் அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோஸ், நான் இந்த படத்தோட ஹீரோயின் மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ உங்களுக்கு கூட படம் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது நினைக்கிறேன். பட் இட்ஸ் ரொம்ப இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு லவ் ஸ்டோரி இல்லைன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்னு மட்டும் யோசிக்காதீங்க. மதன் சாரோட ரைட்டிங் இதில் என்ன நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி நான் ஒரு ஆர்ஜியாக நான் எனக்கு கிடைச்ச டயலாக்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ யூனோ ஸ்பெஷலாக இருந்தது. ஈவன் நான் இன்ட்ராக்ட் பண்ணுறத இப்போ நானும் அதித்தியும் இன்ட்ராக்ட் பண்ணுற நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள், இல்லைன்னா அதித்தி விஜயெல்லாம் அவங்க ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள், நானும் காஜலோட இன்ட்ராக்ஷன்ஸ், எல்லாத்துலேயும் நிறைய டெப்த் இருக்கும். ஸோ எப்போ டெய்லி எனக்கு லைன்ஸ் கிடைக்கும் போது நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும். தட் ஐம் கெட்டிங் டு ஸ்பீக் சே தீஸ் லைன்ஸ். ஸோ கண்டிப்பாக யூனோ உங்களுக்கு யூ கம் இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் சிரிப்பீங்க, அழுவீங்க, ஐ திங்க் ஆடுவீங்க, பாடுவீங்க, அண்ட் ஃபால் இன் லவ் வித் எவ்ரிபடி இன் தி ஃபிலிம் அண்ட் ஆஃப் தி ஃபிலிம். ஸோ நாங்கள் எல்லாம் ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இந்த படம் உங்களை காமிக்கிறதுக்கு. ஸோ ஃபைனலி வி ஹவ் அ சான்ஸ், அண்ட் அது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் பாருங்கள், அண்ட் தியேட்டர்லே பாருங்கள். அண்ட் வி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஆன் தி ஸ்டேஜ் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் ஃபேஸ் நாமிகா. அண்ட் ஐ திங்க் தேர்ஸ் அ ஸ்பெஷல் பாண்ட் வித் எவ்ரிபடி ஆன் திஸ் ஃபிலிம், அது யாராக இருந்தாலும். தேங்க்யூ ஸோ மச்.